இந்த கோழி வந்து கிராப் கோழின்னு சொல்லுவாங்க, மொட்டை கட்டு கோழின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக தகவல் சொல்லுங்களேன் நீங்கள். அது எப்படி சொல்லலாம்? இது பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை கழுத்து கோழி சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தில் வந்து கிராப் கருத்து சொல்லுவாங்க, ஒன்று கேட்டால் கழுத்தார்த்தம் கோழின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த கழுகுடைய இனத்தில் வந்து உருவானுன்னு சொல்லுவாங்க சில கிராமத்தில் வயசானவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பாரம்பரியமான ஒரு ரகம் தான் இது. ஒவ்வொரு ரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளிடம் அழிஞ்சு போன இனத்தில் வந்து இதுவும் ஒன்று. இப்போ இது வந்து மக்கள் வந்து இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இதில் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு சத்து நோய் எதிர்ப்பு சத்து அதிகம், கோழியோட வளர்ச்சி காலமும் ஆயுள் காலமும் கூடுதல் இருக்குது எல்லா கோழியை விட. சிறுவிட நாட்டுக்கோழி விட இதோட ஆயுள் காலம் அதிகம். அதனால் இந்த கோழிகளும் வளர்க்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு தாய்க்கோழி ஒரு 5 பொட்டைக்கு ஒரு சேவல் சொல்லி இதை நாங்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்துட்ருக்கோம். இப்போ இனத்தை உற்பத்தி பண்ண மிக விரைவில் வந்து இதை நாங்கள் வெளியிட ஆரம்பிப்போம் நாங்கள் இதை.